மற்றும் லோகன் திரைப்பட பாடமாஸ்டரியாக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 200 படத்திற்கு பாடமாஸ்டரியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ சில்ட்ரன்ஸ் வச்சு டான்ஸ் கிளாஸை நடத்திட்டு நான் பிறந்த இடம் வந்து டேன்ஸாக பாடி, பட் குறைச்சது சென்னைப்பட்டில் பாடிச்சேன். 6 டான்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ 6 டான்ஸ் கிளாஸே கிட்டத்தட்ட வந்து 800 சிறு சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க இது தவறான பாடிங்க போயிட்டு போய் அந்த காலேஜில் நான் பயன்படுத்தி பாடிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸராக தான் நான் சினிமாவில் டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். வந்து ஒரு டெப்த்தில் நான் டான்ஸ் ஆனிட்டேன். அப்போ அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களாம் போய் டான்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொங்கத்தை அடிச்சிட்டா. நான் அழகத்தை பார்த்துக்கவுங்க இவங்க கணத்தை எடுத்து கிளாப் பண்ணேன். ஃபஸ்ட்டு கிளாப் எனக்கு பெரிய அவார்டு மாதிரி தெரிஞ்சுட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கலை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாக்கா அது அவங்க ஃபியூச்சர் நான் இருக்கும் ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் கேட்ட இசை வந்து பறை இசை தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். நான் வேன் கால் ஆர்டர் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கலா மாஸ்டர்கிட்ட போயிட்டு டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது ஒரு பீட் கேட்டு தான் ஆர்டர் முடியாது அப்படின்னு கற்றுக்கிறதுனால இப்போ பாடலாசிரியர் எழுத்தும் போது அந்த பீட் எனக்கு வந்து துணையாக இருக்கு. எங்களுக்கு பிளாக் பாய்ஸ் டீமில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதனால தான் நாங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கோம். பிளாக் பாய்ஸ் டீமோட எய்ம் என்னென்னா, லோ கேஸ்ட், கேஸ்ட் எதுவும் இல்லை, எல்லாமே ஈக்குவல். அண்ட் ஆல்சோ வந்து நாங்கள்லாம் கேர்ள்ஸ், கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இந்த காலத்தில். அந்த காலத்துலேயும் இருந்தது, இந்த காலத்துலேயும் இருந்தது. ஆனால் என்ன சொல்கிறது, இப்போது ஒரு ரோடில் போகிறீங்கன்னா 4 பேர் பார்த்து கொஞ்சம் கலாய்ப்பாங்க, இவங்கெல்லாம் எப்படி ஆடுவாங்க அந்த மாதிரி கலாய்ப்பாங்க. அவங்க முன்னாடி ஆடி காமிக்கிறது தான் எங்களோட குறிக்கோளே. இது டான்ஸ் கிளாஸில் மட்டும் இல்லாமல் நிறைய டிவி ஷோவில் கூட்டிட்டு போக முடியுது. அப்படி நான் எழுதுகிற பாடலில் சினிமா வரிகளில் நம்ம பசங்க பாடுறாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ காலப்பாடத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமுதாய பிரச்சனையை பற்றி, தெருவிளக்கு வெளிச்சத்தில் நாங்கள் முன்னேறி வருவோம் உயரத்தில், வாழ்ந்தா கூட வறுமையில், வரலாறு படைப்போம் இந்த நகரத்தில். ஸோ இந்த சமூகம் வந்து நல்ல பாதையை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக பிளாக் பாய்ஸ்ன்ற ஒரு பெரிய பேண்டு ஒன்று உருவாக்குனேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தி கேஷ்லெஸ் கலெக்டிவ் பா ரஞ்சித் அண்ணா, அந்த பேண்டில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 பாட்டு நான் எழுதினேன். அதுக்கப்புறம் அதில் 20 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ 20 பேர் வச்சு அங்கே பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சது. அப்புறம் மற்றவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால பிளாக் பாய்ஸ்னு ஒன்று பண்ணலாம், அது கருப்பு இனத்தவர்கள்னு சொல்லுவாங்க. அதனால தான் நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ராயபுரம் பிரிட்ஜு கீழே வந்து லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போகும்போது என்ன ஒரு 19 பசங்க மீட் பண்ண வந்தாங்க. நான் ஒரு மேக்கிங் எடுத்துகிட்டு இருந்தேன், சிங்கிள் ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு மேக்கிங் எடுக்கும்போது ஒரு 19 பசங்க, அதில் சூரியன்ற ஒரு தம்பி, அவங்க டீம் தான் அப்படியே வந்தாங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, பட் எங்களால் வெளியே வர முடியல அப்படி சொல்லும்போது, சரி தி கேஷ்லெஸ் கலெக்டிவ் தாண்டி நம்ம பிளாக் பாய்ஸ்னு ஒரு பேண்ட் ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு தினமும் அவங்களுக்கு ரிஹர்சல், வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு நாங்களே அப்படியே கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாச்சிக்கிட்டு அப்படியே பாட்டு எப்படி எழுதணும், அப்புறம் நம்ம எழுதுகிற லிரிக் எப்படி போய் அந்த சமூகத்தில் போய் சேரணும் அப்படின்ற விஷயத்தெலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அப்புறம் பாரஞ்சு நான் ஒரு நாள் மீட் பண்ணுவோம், நான் இந்த பசங்களை நல்லா பண்ணுவாங்க, கேஷ்லெஸ் கலெக்டிவ் வாய்ப்பு கொடுத்த மாதிரி உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னு, சரி இன்னும் மெருகேற்றுற பசங்களே சொன்னாங்க. அதுக்கப்புறம் 19 அப்படியே அதிகமாக அதிகமாக ஆகிட்டு போய் 800 பேர்கிட்ட வந்துடுச்சு. அப்போ அண்ணா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது நீ வீட்டில் அதெல்லாம் இன்னும் கண்டினியூ பண்ண அப்படி சொல்லியிருக்கா. ஆ, இவங்க வந்து என்னோடய பிளாக் பாய்ஸ் டீமில் இருக்காங்க. இவங்களே பாட்டு எழுதி இவங்களே டியூன் போட்டு இதை பாட போகிறாங்க. இவர் பேர் சோமஸ்கந்தா, அவங்க பேர் வந்து தமிழரசன், சஞ்சுநாதன், கிரிஷு, அதுக்கப்புறம் சபரிவாசன். இது எல்லாமே இவங்களே எழுதி இவங்களே பாடுறாங்க. பணம் இருக்கிற பாய்ச்சிங்க போய் இந்த பொயில, மனை இருக்கிற பாய்ச்சிங்க தாய்ந்த பொயில, பணம் இருக்கிற பாய்ச்சிங்க போல இந்த பொயில், மனை இருக்கிற பாய்ச்சிங்க தாய்ந்த பொயில, ஓடு ஓட்ட ஓடு நீயோ நிக்காம ஓடு, சிறு பாய்ந்து ஓடு ஓடு உள்ள பெற்றோ நாடு, வில்லந்தவன் தாய்ந்தவன் என்னாதே, எங்க ஏழை வயிற்றுல அடிக்காதே, நாங்க படிக்கிற படிப்பை தடுக்காதே, நாட்டுக்கோ இங்க பள்ளிக்காதே, நாங்க ஆட்ட ஆள் அடுக்கிற ஆள் அடுக்கி பார்க்க வந்தேன்டா, அன்பேச வண்டா மனிதா எவன்டா ஒட்டு மத்தமா நின்னேண்டா, நீ கட்சி கொடிய விரும்புற நீ தொப்புள் கொடிய மடுக்கிற ஏண்டா, பதவி அஞ்சு பார்க்காம கஞ்ச தனமா பாக்கிற ஏண்டா, போடா போடா போடா. சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால எனக்கு அப்படி பயன்படுத்திட்டேன். ஒரு கிளாப் ரெண்டாச்சு, அது இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரு 1000 பேர் கிளாப் பண்ணாங்க. இன்னும் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இதே போல் வந்துட்டு
கல்வியை கையில் எடுத்து நாங்கள் அழகா படிக்கிற பசங்க. கல்வி எங்கள் ஆயுதம், கல்வி எங்கள் ஆயுதம். சிறு வயதில் படித்து ஊடித்து எழுதி பற்றி கண்டோம், சிறு வயதில் படித்து ஊடித்து எழுதி புரட்சியும் செய்வோம். நாங்கள் கட்டு கணக்கா கால எங்களுக்கு அம்பேத்கரின் மூலர், கட்டு கணக்கா கால எங்களுக்கு அம்பேத்கரின் மூலர், கட்டு கணக்கா கால எங்களுக்கு அம்பேத்கரின் மூலர், கட்டு கணக்கா கால எங்களுக்கு அம்பேத்கரின் மூலர். நேற்றைய பொழுது இன்றைக்கு இல்லை, பணம்தான் சகி பெரிய பல்லை கண்டு உள்ளிட்ட உதவிய சிறந்தது கல்வி மட்டுமே உலகில் உயர்ந்தது. வெற்றி வந்து பக்கம் அனுபவ பாட பொறுமையுள்ள மனிதர்கள் போட மட்டுமே கட்டு கடங்கா கால எங்களுக்கு அம்பேத்கரின் மூலர், கட்டு கடங்கா கால எங்களுக்கு அம்பேத்கரின் மூலர், கட்டு கடங்கா கால எங்களுக்கு அம்பேத்கரின் மூலர். அனைத்து மூலியமா கட்டிப்பா நண்பர், அனைவரின் மூலியமா நம்ம பெரிய அரசியல் பண்ணுங்க. ஒரு பாட்டில் இருக்கிற வரியை காற்று மூலிதான் போயிட்டு மற்ற காற்றுல சேரும். ஸோ அது வந்து எங்கேயும் உணப்பாங்க. இந்த லீஃப்லாம் கேட்டால் நல்லா இருக்கு, திருப்பி நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உசிப்பாங்க. அதுக்கு அதை கானாவுக்கும் ரேப்போ ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கானாவில் வந்து எல்லாத்தையும் சொல்லலாம், சந்தோஷம், சிரிப்பு, அழுகை, இந்த சமுதாயத்தின் நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லலாம். நான் சினிமாவில் அப்படி இருக்கவே இருக்காரு. சென்சார்னு சொல்லலாம், அப்படின்னா தான் பெயினோட வந்து கூட சென்சாரில் அதை கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறுகிற பல்ல வீரத்து சார்ந்த சினிமா சாங்ஸ் இருக்கும். அப்படின்னா இந்த ரேப் சாங் வந்து சோலிசிங் சொல்லுவாங்க. நம்மக்குள்ளே இருக்கிற அந்த நிறைய பிரச்சனைகளை ஸ்பீடாக சொல்லுவாங்க தான். ஸோ கானா பாடுறவங்களும் ரேப் பாட முடியும், ரேப் பாடுறவங்களும் கானா பாட முடியும் தான். நான் கானா ரேப் அதெல்லாம் கொண்டு வந்துட்டு வச்சுட்டேன். ஒரு நாள் வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி ரஞ்சித்தன் ஆஃபீஸில் வந்து உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து ரஞ்சித்தனாவோட மூவியில் நெக்ஸ்ட் மூவியில் வந்து செலக்ட் ஆகிருக்குங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் நாங்கள் ஆடிஷன் போல் எதுவுமே போல, நாங்கள் இந்த பிளாக் பாய்ஸ் டீமில் வந்து பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. சினிமா வாழ்க்கையில் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு இந்த அந்த பிம்பம் வேறு பேர். இதுக்கு அதுக்கும் அவன் ஜாயின் பண்ண முடியாது. சில பேர் இண்டிபெண்டன்ஸ் சாங் பார்க்குறவங்களுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சி அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. அது குறுகிய கடத்த முடியாது அப்படியே வாழ வேண்டியது இருக்கும் சினிமா. ஆனால் இண்டிபெண்ட் அப்படிங்கிற சுதந்திரமாக சுற்றி அப்படியே அழகாக வந்துட்டு இருக்காங்க. அடிமை அடிமை நம்ம எல்லாம் மட்டுமே வறுமை 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 இதில் பெருமை கொட்டுமை 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 வள்ளியின் கொட்டுமை இதில் எதுக்குடா நமக்குள்ளே பொறாமை. அடிமை 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 நம்ம எல்லாம் மட்டுமே வறுமை 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 இதில் பெருமை கொட்டுமை 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 வள்ளியின் கொட்டுமை இதில் எதுக்குடா நமக்குள்ளே பொறாமை. ஆண்டவர் வள்ளிக்கு வெத்தனை இருக்கு, எனக்குள்ள மனசு போட்டு தான் கிடக்கு. எங்கள் கண்ணை பொண்ணு வேற போகுது, எங்கள் கிட்ட முடிஞ்சா வந்து நீங்கள் போகுது. எத்தனை நாளா இன்னும் இப்படி இருப்போம், எதிரிய கூட அன்பா மதிப்போம். இனிமே நம்ம எல்லா அடிமை இல்ல, வன்முறையை தாண்டி ஜெயிப்போம் இல்ல. எத்தனை நாளா இன்னும் இப்படி இருப்போம், எதிரிய கூட அன்பா மதிப்போம். இனிமே நம்ம எல்லா அடிமை இல்ல, வன்முறையை தாண்டி ஜெயிப்போம் இல்ல. கண்டு கனவு எங்க பண்ணி சிடிச்சு கண்ணு ரெண்டு சிடித்தி எங்க வாழ்க்கை இருளாக மாறிடுச்சு. எங்க நல்ல வந்த முடிஞ்சிடுச்சு, நான் கண்டு கனவு எங்க பண்ணி சிடிச்சு கண்ணு ரெண்டு சிடிச்சு எங்க வாழ்க்கை இருளாக மாறிடுச்சு. எங்க மேல வந்த முடிஞ்சிடுச்சு, காசு பண்ண தேவையில்ல, எங்களுக்கு சாப்பிடல, அங்கே ஒன்று சென்ன மட்டும் ஊரை விட்டு போகல. அடிமை ஆனோம், கட்டி வாங்கி போன ஒரு ஓட்டுக்காக போச்சிடமானோம். நீ யாரு நான் யாரு டாய், நீ யாரு நான் யாரு டாய், நீ யாரு நான் யாரு டாய், நீ யாரு நான் யாரு டாய். ஒன்றவன் யாரு டாலே, ஒன்றவன் யாரு டாலே, ஒன்றவன் யாரு டாலே, ஒன்று ஆண்டவன் யாரு யாரு. எல்லா பேரும் இப்போ அரசியல் நான் பேசிட்டு வரும் யாரு மனசு நோக்கிறது மாதிரி அவங்க போய் உட்காருது. இப்போ டூ சம்திங் ஏதாச்சும் பண்ண, படிக்க முடியாது, காகிதம் இருக்கும், கொடுமை இங்கே தவறல்லவோ, படிப்பை மாறது வேலைக்கு போகும், குழந்தைக்கானவோ தெரியுதல்லவோ, உன் மனம் தான் கடவுளடா, இந்த பீம் வேண்டுமானால் நீ நினைத்தால் போதியுமானால் இந்த கவலைகள் தீருமானா, தாய் என்றால் அது நீயே தான், உறவென்றால் அது நீயே தான், இம்மம் என்றால் தெய்வத்திற்கும் நீயே கடவுள்படா, உன்னை போல் ஒருவன் வேண்டும், புட்சயங்கள் சனி திறப்பு தாண்டு தடையை உடைக்க தடையங்கள் வேண்டும், முந்தன் முயற்சிகள் உலர்வை தூண்டும், வீய கவன்மைகள் அதுக்கு நாக்கு துணையும் வருவோம், திக் செய்ய தாம் உதமதற்கும் முடிந்த வரையெல்லாம் உதவிகள் செய்வோம். படிப்ப வளர்த்தும் சரஸ்வதி நீ, வாரி வளம் காரணம் டி பட்டம் உள்ள மேதை, கவிதையில் நடந்தா கம்பன் நீ, மக்கள் நடிகன் செல்வட்டி, மணிமயம் தத்துவன் டி, புகழ் உருவம் அண்ணன் நீ, தன்னை யாரும் மனிதன் நீ, இவை அனைத்து முனக்கு தான் போகும். நல்லா இருக்கு, கலருக்கோட கருப்பு தான், பிடிக்கலன்னா நல்லா இருக்கு, எப்பவுமே இப்படி தான்.
கையில போட்டு உக்காந்தாக்கா உனக்குண்ணா பிடிக்கல நான் நல்லா இருக்கு போட்டு சூட்டு போட்டுக்குன்னு எப்படி வேணா பேசுவோம் பிடிக்கல நான் நல்லா இருக்கு